என்ன பண்ண போறேன்னு தெரியுமா? எங்க ஸ்கூல்ல கிரேட்டட் கிரையான்ஸ் வச்சு ஆர்ட் பண்ணி எடுத்துட்டு வர சொன்னாங்க. அதுக்கு அவங்க கொடுத்துருக்க தீம் சீசன். நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் ஆட்டம். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் வீடியோ போடுறேன். எதாவது சப்போர்ட் பண்ணிட்டு என்கரேஜ் பண்ணுங்க. வீட்டில் இருக்க கிரையான்ஸ் வச்சே பண்ணலான்னு பார்த்தா ரொம்ப அழுக்காக இருக்குது, ஆயில் பேஸ்டில். அதனால நான் ரெண்டு புது கிரையான்ஸ் பாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்து நம்ம கிரேட் பண்ணுற வேலையை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பென்சில் வச்சு ஃப்ரீ வாங்கிக்கலாம். மற்ற இடம் ஃபுல்லாக கம் போட்டு கிரேயான்ஸ் ஒட்ட போறேன். ஸ்கெட்ச் வச்சு அவுட்லைன் போட்டுக்கலாம். தலையில புல் இருக்கிற மாதிரி போடலாம்னு நினைச்சேன். அதுக்காக ஃபர்ஸ்ட் கிரீன் கிரேட் பண்ணிக்கலாம். என்னடா அசீவம் இல்லைன்னு பார்த்தா பேப்பரை பிக்க வந்துட்டேன். என்னடா ஜஸ்வன் மந்த மேல அந்த கொண்டே வந்துட்டியடா. சீவவே இல்ல, ஷார்ப்னர் சீவம் இல்ல. அதனால ஒரு பொருள் அம்மா கிட்ட ஆட்டையை போட்டு வந்துட்டேன். அம்மா குட்டியா இருக்குன்னு ஆசையா வாங்கி வச்சிருந்தாங்க. பரவாயில்ல, சீவ முடிச்சுட்டு பத்திரமா அம்மா கிட்ட தந்துடணும். இது ஒர்க்கா வரான்னு சீவி பார்ப்போம். ஒர்க்காது, ஆனா என்ன கையிலா ஒரு வழியா சீ முடிச்சிட்டேன். ப்ராஜெக்ட் பண்றதுக்குள்ள என்ன கஷ்டப்படுறதுக்கு ஒரு வழியா உயிரை கொடுத்து அந்த மூணு கிரேன்ஸே சீவியாச்சு பாருங்க. சரி, கீழ ஒருத்த வரைய பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதை எடுத்து கம் எடுத்துக்கலாம். லீஃப் போடுறது அங்க டாட் மாதிரி வச்சுக்கலாம். மொத்த திறமைய காமிச்சு கம் போட்டாச்சு. அடுத்து கிரேட் பண்ண கிரேன்ஸ் ஒட்டுற வேலை. லைட்டா காஞ்சோனே தட்டி விட்டுருவேன். கிராஸ்க்கு போடுற வேலையை பார்ப்போம். ரவுண்டுக்கு பிரவுன் கிரேட் பண்ணிக்கலாம். ரவுண்டுக்கு பிரவுன் சீவியாச்சு. அடுத்து நம்ம ஒட்ட வேலையை பார்ப்போம். த்ரீயோ ரவுண்ட் கம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் த்ரீயோ ரவுண்டுக்கு போட்டுடலாம். பார்த்து கவனமா போடுவோம். சொப்பா ஒரு வழியா போட்டு முடிச்சாச்சு. இருங்க, இப்ப எக்ஸஸ் ஊதினா நைட்டு ஃபுல்லா காய்த்தோம். காலையில் நல்லா காஞ்சோடனே எல்லாருக்கும் வேஸ்ட் கிரேன்ஸ் தான் தட்டி விட்டு அவங்க கிட்ட காமிச்சு. நார்த்தர் பிடிச்சிருக்கா, அது தடையில் சந்திக்கலாம்.